Hi friends, welcome and welcome to ELB Creations. In this video, we will new model menstrual pad. We will see a thick cotton cloth is the best choice. We will see a new night. So, we will ready it. First, we will see paper cutting ready. What size is ready? We will calculate the cloth length and width. We will calculate the side length. So, we will see the size. That is also 2 inch chart. For example, small, medium, large, any size ka final la nama ready panna poromo, adu kuda oru 2 inch add panikkanum. Ippa nama ready panna porudhu large size 10 inch. So 12 inch length irukka oru paper eduthu vechirken. Next nama theviyana width measure panikkalam. So idhukku nammaloada panties la inde adu calculate panikkalam. Panties la indha bottom side la enna width irukko adha mari 4 times calculate panikkanum. So in the bottom patch order center la nama measure panikino. So in the measurement 4 inch irukku. So idu mari 4 times. So theviyana cloth order width 16 inches. Cloth number fold panni dhaan cut pananum. So paper yum fold panirken. So 8 inch ku mark panitta extra set trim pannidalam. Center la 10 inch ku mark panikalam. Center point 5 inch liye mark panikalam. Center length, rendu side liyum 2 inch, so total 4 inch. In the pattern we use pannumbodhu side la fold panni use pananum. So appo side oda length evlo irukkanum abdingiradhu dhaan indha 4 inch. Pathinga indha panties la bottom patch oda length 7 inch irukku. Large size pad ready pandradhala idhena 4 inch ku eduthukuren. Idhe small size medium size na 3 inch eduthukalam. Andha 4 inch dhaan inga na mark pannirken. Inge irundhu 2 inch ku mark pannirken. Indha side layum 2 inch ku mark pannikalam. Paper nama fold panni vechirukom. So total adu 4 inch aagum. Indha patch oda width 4 inch da. Anga 2 inch a mark pannirken. Indha measurement 3 inch irundhadana 1.5 inch ku mark pannikalam. So paper folding open pannumbodhu adu 3 inch aayidum. Again indha 2 inch ku mela oru 1/4 inch mark pannikalam. Rendu side layum mark pannikalam. எந்த சைஸ் பேடா இருந்தாலும் மினிமம் ஆஃப்ல இருந்து 1/4 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். 10 இன்ச்க்கு மார்க் பண்ண லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுலயும். எல்லா மார்க்கிங்ஸ்லயும் லைன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். இந்த லைன்ல இருந்து அகைன் ஒரு 4 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்ச்சும் பேடோட விட்த் தான். டோட்டல் இன்ச் 16 இன்ச் தேவைப்படும் பார்த்தோம். பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் டிரா பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் அப்புறம் ட்ரிம் பண்ணிடலாம். சென்டர் டாட்டட் லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சென்டரில் ட்ரா பண்ணுற இந்த லைன் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ப்ராப்பராக ஷேப்ஸை கட் பண்ணுறதுக்காக தான். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சைட்லேயும் தான் ஷேப் பண்ணணும். ரெண்டு சைட்லேயும் ஈவனாக இருக்கணுன்றதுனால பேப்பரை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 4 இன்ச்சுக்கு மிடில்லையும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட்டட் லைன்ஸும் ஃபோல்ட் பண்ணி ஈவனாக ஷேப் பண்ணுறதுக்காக தான். யூஸ்வலாக ஒரு பேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டட் லைன்ஸில் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ் அப்போவே ட்ரிம் பண்ணியிருக்கணும். ட்ரிம் பண்ணாமல் விட்டுட்டேன். ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு சேர்த்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து 4 இன்ச் அது வரைக்குமே நமக்கு போதும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணி லைட்டாக ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கிறேன்.
இதுதா பேடோட ஃபைனல் ஷேப் அண்ட் சைஸ் இப்போ நெக்ஸ்ட் இத cloth-ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் நைட்டியோட பாட்டம் சைடுல ஃபோல்ட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி இதுல 2 பீசஸ் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சோ அதல நான் ஃபோல்ட் பண்ணிருக்கிறதுனால இதுலயே நமக்கு 6 லேயர்ஸ் கிடைச்சிரும் சோ இங்க ஃபோல்டிங் இருக்கு இது அப்படியே ஃபோல்டட் சைடுல பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர் கட்டிங் ஷேப்புக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் இந்த பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணக்கூடாதுன்னா ஆல்ரெடி இதுலேயே 4 லேயர்ஸ் இருக்குது இதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணும்போது 8 லேயர்ஸ் ஆகிடும் ஸோ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சே ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பேடோட இன்னர் லேயர்ஸ் ஸோ இதில் ரெண்டு பீஸ் இருக்கிறதுனால டோட்டலாக 6 லேயர்ஸ் வந்துடும் ஸோ பேடோட இன்னர் லேயர்ஸ்க்கு 6 பீஸ் அவுட்டர் லேயருக்கு 6 பீஸ் ஸோ டோட்டலாக 12 பீஸ் இப்போ நெக்ஸ்ட் அவுட்டர் லேயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் விசிபிளாக தெரியறதுக்காக இந்த ஒயிட் பேப்பர் மேலே இன்னர் லேயர்ஸை வச்சுருக்கேன் அவுட்டர் லேயர்ஸ்க்கு நம்ம ஷேப்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கிளாத்தை ரெக்டாங்கிள் சைஸில் கட் பண்ணிட்டால் போதும் ஸோ கிளாத்தில் கட் பண்ணும்போது இந்த இன்னர் லேயர்ஸை விட எல்லா சைட்லேயும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ரெண்டு ரெக்டாங்கிள் பீசஸ் கட் பண்ணிக்கலாம் ஸோ நைட்டி மேலே இதை பிளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த நைட்டியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு ரெண்டு பீசஸ் இருக்குது ஸோ அது மேலே நான் பிளேஸ் பண்ணுறேன் எல்லாம் ஒரே கலரில் இருக்கிறதுனால கிளியராக தெரியாது ஸோ அதுக்காக தான் ஒயிட் பேப்பரில் நான் ஆல்ரெடி வச்சு காமிச்சேன் ஸோ இந்த இன்னர் லேயரை விட எல்லா சைட்லேயும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி ரெக்டாங்கிள் பீசஸ் கட் பண்ணிக்கலாம் இதிலிருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ராங் சைடில் இன்னர் லேயர்ஸ் அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மூணு கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும் ஸோ எல்லா சைட்லேயும் கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இன்னர் லேயரோட ஓரத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மூணு பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு இன்னர் கிளாத்தோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக எல்லோ கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது அவுட்டர் சைட் இந்த சைடில் தான் நம்ம இந்த இன்னர் லேயரை ஜாயின் பண்ணது இருக்குது இதுக்கு மேலே இன்னொரு பீஸோட நல்ல சைடை அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நல்ல சைட் இந்த பீஸை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அவுட்டர் லேயர்ஸை மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம் இன்னர் லேயர்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக ஸ்டிச் பண்ணணும் ஆனால் அது மேலே தையல் படக்கூடாது அவுட்டர் லேயரில் மட்டும் ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஏதாவது ஒரு சைடில் ஒரு 5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணாமல் விட்டுடலாம் அப்போ தான் கிளாத்தை திருப்பிக்க முடியும் எல்லா கிளாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தைக்கலை இன்னர் லேயருக்கு க்ளோஸாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 10 இன்ச் லென்த் இருக்கா பேட் ரெடி பண்ண முடியும் இந்த அவுட்டர் லேயர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ரஃபாகவும் கட் பண்ணிக்கலாம் அவுட்டர் லேயரை முதலே ஷேப் பண்ணாமல் ஜஸ்ட் ரெக்டாங்கிள் பீஸாகவே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணும்போது மிஸ்டேக்கே வராது ஆனால் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணியாச்சு திருப்பறதுக்கு முன்னாடி எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம் பட் தையலில் படாமல் கொடுக்கணும் இது ஃபுல்லாகவே ஷேப்பாக இருக்கிறதுனால ஃபுல்லாக நம்ம சின்ன சின்னதாக கட்டிங்ஸ் கொடுத்துக்கணும்
இந்த ஹோல் வழியா அப்படியே கம்ப்ளீட்டா திருப்பிக்கலாம். இந்த ஹோல க்ளோஸ் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வெச்சிட்டு அயன் பண்ணிட்டு எட்ஜஸ்ல ஸ்விட்ச் பண்ணிடலாம். பேட் ரெடி பண்ணியாச்சு. இந்த பேண்டஸ்ல வச்சி சைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும் கூட. இந்த சைஸ் பேண்டஸ்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் 4 லேயர்ஸ் இருக்கு, இதில் 4 லேயர்ஸ் இருக்கு, பேக் சைட்லேயும் 4 லேயர்ஸ். ஸோ யூஸ் பண்ணும்போது டோட்டலாக 12 லேயர்ஸ் இருக்கும் இதில். இப்போ நம்ம ரெடி பண்ண பேடை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது கிளாத்தில் ரெடி பண்ண பேடுன்றதுனால வெரி ஹைஜெனிக். வேஸ்ட் கிளாத்தே இது ரெடி பண்ணுறதுக்கு போதுமானது. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு செலவே இல்லை. அண்ட் இதில் பட்டன்ஸ், கொக்கி இதெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு நைட்டியில் மேக்ஸிமம் 3 பேட்ச் வரைக்கும் ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு முறை நமக்கு தேவையான சைஸ்க்கு பேப்பர் கட்டிங் ரெடி பண்ணிட்டா கட் பண்ண ஷேப்பில் 3 முறை ஸ்விட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது ரெடி பண்ணிடலாம். மிஷினில் தான் ஸ்விட்ச் பண்ணணும்னு இல்லை, ஊசி நூல்லையே கூட கையாலேயே ஸ்விட்ச் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே 4 இன்ச் எடுத்தோம், இங்கே 2 இன்ச், இங்கே 2 இன்ச். ஸோ இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா இந்த விட்த் 4 இன்ச் இருந்தது, அதனால நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே என்ன வைக்கிறோமோ அதே அளவு தான் இங்கேயும் வச்சுக்கணும். இன்கேஸ் நம்ம மீடியம் ஸ்மால் சைஸ் ரெடி பண்ணுறோன்னா இந்த அளவு 3 இன்ச் இருந்ததுன்னா இங்கேயும் நம்ம 3 இன்ச் தான் யூஸ் பண்ணிக்கணும். மற்ற அளவுலாம் இதில் இருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம பேண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ எந்த சைஸ்க்கு வேணாலும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது. இதே ஒரு 12 லேயர்ஸ் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு பேட், யூஷுவல் பேட் மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ணால் இந்த 12 லேயர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. இது ஜஸ்ட் 4 லேயர்ஸ்ன்றதுனால நல்லாவே க்ளீன் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக ரொம்ப நல்லா திக்கான பேட் நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போது நார்மல் மிஷினில் ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது 4 லேயர்ஸ் தான். ஸோ நார்மல் மிஷினில் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஷேப் தான் நம்ம ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெஷர்மெண்ட் மட்டும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது இந்த இடத்துல ஷேப் வருது. இதில் சிம்பிளாக இருக்குது. இந்த இடத்துல இந்த ஷேப் வர்றதுனால தான் இங்கே நம்ம 3/4 இன்ச் எடுத்தோம். இன்கேஸ் ஷேப் இல்லைன்னா இந்த மாதிரி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா போதும். ஷேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேல் பக்கமே நமக்கு 8 லேயர்ஸ் இருக்குது. ஈவன் பேண்ட்ஸில் ஆனால் கூட நம்ம ட்ரெஸ்ஸில் ஆகாது, பிகாஸ் கீழ்ப்பக்கத்துலேயும் 4 லேயர்ஸ் இருக்கிறதுனால ஹெவி ஃப்ளோக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு நார்மல் ஸ்ட்ரே ஃப்ரீ விஸ்பர் மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி நம்ம பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.